ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரைஸ் ஆஃப் டெத் கொரியன் டிராமாவோடைய ஃபஸ்ட் எப்பிசோட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த டிராமாவோடைய ஹீரோ யார்னா நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச லீ ஜங் ஷோக் தான் இந்த டிராமாவில் கிம் யோஜின் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த ட்ராமாவுக்கு அவர் சாலரியே வாங்கலாம் எல்லாரும் நம்புவீங்களா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்து டிராமாவை எடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் அவர் வந்து சாலரியே வாங்கலாமா நெக்ஸ்ட் இந்த டிராமாவோட ஹீரோயின் சிம் டாக் ஒரு ஓக்கல் மியூசிக் சிங்கராக வந்து இந்த டிராமாவில் நடிச்சிருக்காங்க ஸோ அப்படி இந்த ட்ராமல் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு ஷிப்பை காமிக்கிறாங்க அந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணுற ஒரு செயலர் வந்து என்ன பண்ணுறாருனா டார்ச் அடிச்சால் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டுருக்காரு எங்கேயோ அவருக்கு மட்டும் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது எங்கேருந்து இந்த சவுண்டு வருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு ஸோ அப்போ கேபினேட் த்ரீ அப்படிங்கிற இருந்து ஒரு பாட்டு சத்த கேட்குது ஸோ அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு அப்படியே மியூசிக் பாட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ளே ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ நம்ம ஹீரோவும் ஹீரோனியோட ஃபோட்டோ இருக்குது கூடவே ஹீரோனுடைய ஃபோட்டோஸும் இருக்குது ஸோ அங்கே பணம் போய் நிறையா என்னென்னமோ இருக்குது ஸோ அப்போ ஒரு லெட்டர் அங்கே இருக்குது அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த லெட்டரில் சாரி எனக்காக வந்து என்னோடய பொருள் எல்லாத்தையும் என்னுடைய வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லி அந்த லெட்டர் வந்து எழுதிருக்கு ஸோ அதை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு அடிச்சுட்டு ஓடி போகிறாரு ஓடி போனே அங்கே எங்கே என்ன பார்க்குறாருன்னா ஒரு ஷூவும் ஒரு ஹீல்ஸும் பார்க்குறாரு அதை பார்த்து அவர் பாட்டுக்கு வந்து தண்ணியில் வந்து டார்ச் அடித்து பார்க்குறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து விசிலியும் ஊதுறாரு இதை வந்து முடிச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு வந்து காமிக்கிறாங்க டோக்கியோவில் ஒரு காலை நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து கிம் யாங்கல்ஸ்டத் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்து ஒரு வரையில் வந்து அவர் படித்து காமிச்சுட்டுருக்காரு இந்த புக்கில் இருக்கிற கதையை தான் வந்து நான் வந்து ரோல் ப்ளேவாக பண்ணலான் இருக்கேன் என்னுடைய ஃபஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்காங்க நீ சொல்கிறேன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நல்ல புக்காக தான் இருக்கும்னு சொல்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த கிம் யாங்கல்ஸ் டெத் அந்த புக்கில் இருக்க அந்த ரோல் ப்ளேவை பற்றி அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவர் இருக்காரு இந்த ரோல் ப்ளே நம்ம வந்து நல்ல பெஸ்ட்டாக வந்து கொடுத்தே ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த அசோசியேஷனுக்கு வந்து வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோஷன் மக்களுக்கு வந்து நம்மளுடைய பாட்டு மூலிமா வந்து நம்மள அவங்கள வந்து என்கரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ அந்த டிராமாக்காக ஹாங் அப்படிங்கிறத்துக்கு வந்து கேர்ள் கேரக்டர் வந்து அப்படியே இந்த ட்ரெஸ்லாம் வந்து போட்டுவிடுறாங்க என்னாலலாம் வந்து கேர்ள் கேரக்டரெலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டுருக்காரு ஆனால் தான் நம்மளோட அசிஷனில் வந்து ஹியூ இருக்கால அவளுக்கு போட்டுடலான்னு சொல்லி சொல்கிறாங்க நீ மறந்துட்டியா நான் தான் வந்து பியானோ வந்து ப்ளே பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லை உனக்கு தான் வந்து இந்த செட்டு வந்து எல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தானே பொம்பளை மாதிரியே எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து மற்றவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை இல்லை என்னால்லாம் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் இருக்காரு ஸோ அப்போ வந்து நான் போ அப்படிங்கிற ஒரு சொல்கிறாரு எனக்கு வந்து ஒருத்தவங்க தெரியும் அவங்க வந்து நடிப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டுருக்காரு யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குருக்காரு இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அவங்க கிளாஸில் வந்து அப்படி வந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க ஸோ அப்போ அவங்க டீச்சர் சொல்கிறாங்க நீ பாடுற பாட்டு நல்லா இருக்குது பட் ஆனால் ஃபீலிங்ஸோட நீ வந்து பாடவே கிடையாது இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னென்னா தன்னோட லவ்வருக்காக திரும்பவே வராத ஒரு லவ்வருக்காக காத்திருக்கிற ஒரு பொண்ணு வந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு ஸோ அப்போ வந்து நீ ரொம்ப சேடாக பாடணும் நீ வந்து இப்படி சந்தோஷமாலாம் வந்து பாடக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டோட மீனிங்கை புரிஞ்சு பாடு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர்னு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நீ வந்து யாருக்காவது வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் வந்து அவர் அவங்க கேட்டுட்டுருக்காங்க இல்லை இல்லை நானும் அப்படிலாம் வந்து யாருக்காவது வெயிட் ஹீரோன் சொல்றாங்க அப்படின்னா நீ வந்து அட்லீஸ்ட் அந்த சிங்கரோட சுச்சுவேஷன்ல இருந்து ஃபீலிங்ஸோட பாடு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக மேம் நான் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் பாட்டோட அர்த்தத்தை புரிஞ்சு நீ பாடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி டீச்சர் இருக்காங்க கண்டிப்பாக மேம் என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஹீரோயின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து நான் வந்து மீட் பண்ணுறாரு எங்களோட அசோசியேஷனில் இருந்து நாங்கள் ஒரு சம்மர் பிரேக்கில் வந்து நாங்கள் ரோல் ப்ளே இருக்கோம் அந்த ட்ராமாவுக்கு ஆக்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க உன்னால் வந்து நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு எதுக்காக இந்த ட்ராமா பண்ணுறீங்க இதோடய நோக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்டிருக்காங்க இந்த ட்ராமாவாக நம்மளுடைய லாங்குவேஜை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் மியூசிக்கை வந்து மக்களிடையே சேர்த்து அவங்கள வந்து நல்லா சந்தோஷப்படுத்துக்காக தான் நாங்கள் இதை பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது கொஞ்சம் டேஞ்சராக இல்லையா நான் வரது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க நீ வேணால் எங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நீ வந்து டிசைட் பண்ண அப்படின்னு சொல்லி அவர் இந்த ஹேண்ட் போர் சொல்லிவிட்டு அவர் அட்ரெஸ்ஸே வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு ஸோ நம்ம ஹீரோயினும் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு காதல் வரிகளை வந்து இருக்காரு இந்த ஆத்தருடைய நான் முரண்பாட்டை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் வந்து உள்ளே வராங்க இது வந்து டோ யூ ஹரீஷ்ம புக் தானே இதுக்காக ஜாப்பனீஸ் புக்கை வந்து கொரியன் லாங்குவேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் உள்ள வராங்க நீ அது எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்டிருக்காரு டோர் ஓப்பனில் இருந்துச்சு அதனால் தான் நான் உள்ள வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் எப்பயுமே வந்து டோர் ஓப்பன் பண்ணி வைக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் உள்ள வரதுக்கு வந்து ஒரு பெர்மிஷனே கொடுக்கல எப்படி நீ வரலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்டிருக்காரு சரி அப்போ நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட் அப்படியே போகிறாங்க ஸோ அந்த டைமில் வந்து நான் போறாரு நீங்கள் ரெண்டு பேரும் இன்டியூஸ் பண்ணிக்கலையா நான் சொன்னேன் இல்லை ஆக்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு அது இவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் போ வந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நான் போ வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து இன்ட்யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து ஒரே ஏஜ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் இவங்க தான் வந்து சிம் டியாக் இவங்க வந்து இந்த மியூசிக் இன்ட் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இவங்க வந்து சிங்காரிங் மேஜர்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இவர் தான் வந்து கிம் யோஜின் இவங்க வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லியும் வந்து இன்வியஸ் பண்ணிட்டுருக்காங்க நைஸ் டு மீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கை கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே இதுவாகவே இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிங்கில் டேலண்ட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு நானும் கேள்விப்பட்ட நீங்கள் வந்து ஒரு புது ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து சொல்கிறாங்க அதுக்காக தான் வந்து நாங்கள் உங்களை கலந்துக்க கதை நாங்கள் வந்து கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோன் சொல்லிட்டு இருக்காரு தேங்க்யூ பட் ஆனால் நான் வந்து கலந்துக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்கிறாங்க ஏன் உங்களோட நாட்டுக்காக நம்ம நாட்டுக்காக இது கூட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டிருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த கண்ட்ரியோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வச்சு தான் நான் வந்து இந்த யூனிவர்சிட்டிலே படிச்சுட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து இந்த ப்ராப்ளமில் இன்வால்வ் ஆகி நான் ஒரு சிங்கர் ஆகிற ஒரு எய்ம் வந்து நான் மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி ஹீரோன் சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை நான் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை வாழும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து இருக்காங்க அதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க நான் உனோடய மேஜர் கேள்விப்பட்டவனையும் நீ கண்டிப்பாக வந்து ஆக்டிங்லாம் நல்லா பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் நீ வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படம் அப்படியே கிளம்பி போகிறாரு இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ரெண்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்டிஷன் வந்து இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த சிம்டியோக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா அவங்க வந்து இந்த ட்ராமாவில் வந்து பாட்டு தான் செய்வாங்களாமா அதுக்கப்புறம் எதாவது பிரச்சனை வந்துன்னா கண்டிப்பாக அவங்க வந்து குயிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த ப இந்த ட்ராமாவிலேருந்து விலகிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கண்டிஷன்ஸ் கொத்துக்கிட்டா தான் அவங்க வந்து இந்த ட்ராமாவில் வந்து ந வரப்போகிறாங்களாமா அப்படின்னு சொல்லியும் வந்து ஹீரோன்னு இருக்காரு ஸோ அதுக்கு வந்து அந்த அஷில் இருக்க அந்த பொண்ணு இருக்காங்கள்ல அதான் வந்து ஹியூ அவங்க சொல்கிறாங்க இது ரொம்ப கஷ்டமாச்சு அவங்கள வந்து ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ட்ராமாவுக்கு கொஞ்சம் பாட்டு இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் போக சொல்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு வந்து ஹீரோயினை பற்றி சொல்லிட்டுருக்காங்க ஸோ அப்போ ஹீரோ வந்து இந்த டேக்கியோ அரிஷ்மா அப்படிங்கிற இந்த புக்கை எடுத்துட்டு எப்படிப்பட்ட பொண்ணாக அவள் இருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நினச்சிட்டு இந்த பக்கம் ஹீரோயின்னு வந்து நடந்த விஷயத்தை வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க அவன் வந்து என்னை தேவையில்லாம வந்து என்னுடைய டேலண்ட்டை பற்றி அவன் வந்து தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்காக நீ வந்து இந்த ஆபத்து உள்ள இந்த ட்ராமா நடிக்க போறியா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க நானும் பார்க்கறேன் அந்த ட்ராமா அப்படி இல்லை என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன் அது மட்டும் இல்லை என்னுடைய பாட்டோடைய டேலண்ட் வந்து நான் வந்து அவங்க கிட்ட வந்து காமிக்க போகிறேன் அவங்க கிட்டே காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ வீட்டுக்கு போனது ஒரு பாட்டிமா வந்து லெட்டர் கொடுக்குறாங்க உங்கள் அப்பாட்டேருந்து லெட்டர் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா பருவம் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க டெய்லி வந்து மறக்காம அவர் வந்து லெட்டர் அனுப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த பாட்டிமா தேங்க்யூ பாட்டிமான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து ஹீ ஹீரோ வந்து அப்படி எடுக்கிறாரு ஸோ அந்த லெட்டரை வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து பண்ணியிருக்குது இந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து எழுதிட்டுருக்காங்க தேவை இல்லாமல் கண்ட புக்கெலாம் வந்து படிச்சுட்டுருக்காத அந்த புக்கெலாம் வந்து டேபிள் மேலாம் வந்து வச்சுட்டுருக்காத நீ வந்து உன்னை ஆசைப்பட்ட மாதிரியே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து படிக்க வச்சிட்டேன் அந்த லிட்ரேச்சர் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நான் சொல்கிற வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அந்த ரிகர்சல் போயிட்டுருக்கு ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பாடிட்டுருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்து அப்படியே கண்டுக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு வந்து ஏதோ பார்த்துட்டுருக்காரு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்குற மாதிரியே அப்படியே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவர் கண்டுக்கவே ஸோ பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருக்கும் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோட பாட்டில் அப்படியே சூப்பராக பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ மட்டும் பியானோ வச்சுருந்த ஹியூ வந்து கொஞ்சம் மிஸ்டேக்லாம் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் டொமேட்டோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க இவர்தான் தான் நம்மளோட வந்து ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ரிஹர்சல் பண்ணிச்சுக்காங்க ஹாங் வந்து அப்படியே வந்து ஒரு பொம்பளை மாதிரியே வந்து நடிக்காமல் இருக்காரு கொஞ்சம் கேர்ள் மாதிரி நடிக்கப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதே வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து இதை சொல்லிட்டு இருக்காரு ஆனால் ஹீரோயினோட பற்றி எதுவுமே வந்து அவர் சொல்லவே இல்லை ஸோ வந்து ஹீரோயின் வந்து அப்படியே பார்த்துட்டு ஸோ ஓகே இன்னைக்கான ரிகர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு ஹீரோ பட்டுக்கு போயறாரு சரி அவரை பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பட்டுக்கு போகிறாங்க ஸோ அந்த டைம்ல நான் இப்போ வந்துடுறாரு வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து வெளியே போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு இல்லை எனக்கு வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் படக்கு அப்படியே போறாங்க அவன் வந்து போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படக்கு அப்படியே சொல்லிட்டு அவங்க படக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க இதை வந்து ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் பாக்குறாரு ஸோ அவர் யாருங்கிறது வந்து பின்னாடி எப்படி சொல்லா தெரிய போகுது அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ல ஆல்ரெடி ஹீரோ வந்து அப்படியே நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்காங்க ஸோ எந்த ஒரு சீட்மே இல்லை அவங்க பக்கத்தில் ஒரு சீட் மட்டும் தான் இருக்கு ஸோ ஹீரோயின் போய் அப்படியே அந்த உட்காடுறாங்க உட்காந்து நம்ம ஹீரோ வந்து இன்னொரு பவுல் நூடுல்ஸ் தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க நூடுல்ஸ் அப்படின்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்டுக்காங்க கிடையாது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு அப்போ வந்து எனக்கு ஒரு நூடுல்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்றாங்க இல்ல இல்ல தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோ சொல்றாரு சரி இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்குருக்காங்க இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது கோ டோக்கியோவில் இருக்கிற எல்லா கொரியன்ஸுக்கும் தெரியும் தெரியலனா தான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பில்லையும் பே பண்ணிட்டு அவர் படம் அப்படியே கிளம்புறாரு அந்த டைமில் இல்லை இல்லை கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி நான் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே ட்ரிங்க்ஸே குடிச்சிருக்காங்க இப்படியே குடிச்சுன்னா இது தீந்து போயிடும் ஃபஸ்ட்டு சொல்லல வந்து இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுருக்காரு ஆனால் நம்ம ஃபர்ஸ்டே மீட் பண்ணல நான் ஒன்றும் நாட்டுப்பட்டி இல்லாத பொண்ணுலாம் கிடையாது பட் ஆனால் வந்து நாம் இது பண்ணுற மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக நம்ம என்னால் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லிட்டுருக்காங்க என்னோடய ஏம் என்னென்னா மக்களை வந்து சேஞ்ச் பண்ணுறது கிடையாது என் நம்மளுடைய இந்த லிட்ரேச்சர் இந்த எழுத்து வடிவம் மூலிமா இந்த இலக்கியத்து மூலிமா நம்ம மக்களுக்கு வந்து என்ன தெரிவிக்கிறோமோ அது நம்மளுடைய இது மூலிமா நம்ம வந்து தெரிவிக்கணும் அதுதான் என்னுடைய ஏம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லிட்டுருக்காரு இந்த ட்ராவ் மூலிமா எவ்வளோ கருத்துக்களை நம்மளால் தெரிவிக்கப்படுத்த முடியுமோ அவ்வளோதான் வந்து நம்ம விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஹீரோயின் சொல்லிட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஹீரோன் கேட்டிருக்காங்க எல்லாத்துக்கு எல்லாத்தோடைய பர்ஃபாமன்ஸ்க்கு நீ வந்து கமெண்ட் பண்ண ஆனால் என்னோடதுக்கு மட்டும் நீ வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்டிருக்காங்க அது வந்து கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறார் ஏன்னால் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு ஹீரோன்னு சொல்கிறாங்க இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறாங்க நெக்ஸ்ட் டேவும் வந்து எல்லாருமே வந்து அப்படி ரிகர்ஸை பண்ணிட்டுருக்காங்க ஸோ அப்போ வந்து ஹியூ சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ பாடப்போகிற சாங் வந்து ரொம்பவே சோகமான சாங் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க இந்த ட்ராமாக்கான செலவெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ல எப்படி நீங்கள் வந்து இதுக்கான அமௌண்ட் கலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான அமௌண்ட்டாக நாங்கள் வந்து எங்களோட இருக்க அமௌண்ட் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் அதிகமாக வந்து யார் போட்டிருக்காங்கன்னா யூஜின் தான் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை அவருடைய சொந்த காசை கூட இதில் தான் வந்து அவர் வந்து நிறையா போட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதுலேருந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பத்தியே நினச்சிருக்காங்க தூங்குறப்ப கூட வந்து நைட்லாம் தூக்கமே மாட்டேங்குது ஹீரோ பத்தியும் வந்து ஹீரோயின் நினச்சிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோ பார்க்கலாம் சொல்லிட்டு அப்படியே வந்து போய் ரெடி நேரமாக போகிறாங்க ஆனால் அவர் இல்லவே இல்லை ஒவ்வொருத்தராக வராங்க ஆனால் ஹீரோ மட்டும் வரவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் படுக்கை வந்து போய் கேட்குறாங்க கிட்டே ஐயா வந்து இன்றைக்கி டேரக்டர் வரவே இல்லை நான் வந்து இந்த ட்ராமா வந்து ஸ்பாயில் ஆகிடும் ரெண்டு நாளாக வந்து அவர் வரவே இல்லை அதனால தான் நான் கவலைப்பட்டு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சரியானதுக்கு அப்புறம் வந்து சொல்றாங்க இன்னும் அவருக்கு வந்து உடம்பு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க இதை நான் பவு வந்து பார்த்துட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோடய வீட்டுக்கு போகிறாங்க ஸோ அந்த பாட்டிமா கிட்டே வந்து அவங்க வந்து இவர் தான் இதுதான் வந்து அவங்களோட வீடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்து அவங்க அப்படியே தூரம் தட்டுறாங்க ஆனால் யாருமே வரல ஸோ அதனால் ஹீரோயின் படுக்க அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க ஸோ ஹீரோ படகு அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு டெஸ்கில்லலாம் வந்து புக்லாம் இருக்குது ஸோ அது வந்து ஹீரோயின் படையே அப்படியே பார்த்துருக்காங்க ஸோ அதில் ஒரு இருக்குது நான் வந்து குழந்தைய இருந்திருந்தேன்னா நான் வந்து உடம்பு சரியில்லாதப்போ டாக்டரை வந்து எனக்காக கூப்பிட்ருப்பீங்களா அம்மா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க சப்போஸ் நான் வந்து குழந்தைய இருந்திருந்தனா என்னோட இந்த நெருப்பாக எரிஞ்சிட்டு இருக்கிற என்னோட இதயத்தை வந்து நீங்க உன்னோடைய குளிராட் அணைச்சிருப்பீங்களா அது மட்டும் இல்லாமல் உடம்பில் இப்போ வந்து நீங்கள் எங்க கூட இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அதில் எழுதியிருக்கு ஸோ ஆனால் வந்து நான் இப்போ வந்து குழந்தையே கிடையாது நான் வந்து பெரிய பையனாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த லெட்டர் எழுதியிருக்கு ஸோ அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே படிச்சிருக்காங்க அந்த லெட்டரில் இப்படிக்கு சூசன் சொல்லி எழுதியிருக்கு யார் சூசன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படிக்க அப்படினு நினச்சிருக்காங்க அந்த டைமில் வந்து ஹீரோ முடிச்சிரு என்ன இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு ஸோ அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க நான் வந்து டோர் தட்டிட்டு தான்ப்பா உள்ளே வந்து நான் ஒன்றும் அப்படியே வந்து உள்ளலாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மியாங் வந்து சொன்னார் ஸோ அதனால தான் நான் வந்து வந்தேன் எனக்கு வந்து கஞ்சி செய்ய தெரியும் என்னுடைய தம்பி தான் கூட வந்து என்னோட கஞ்சி நானாவே விரும்பி குடிப்பாங்க உனக்கு வந்து குணமடிலுக்காக நான் வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குடுக்குறாங்க சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காரு நான் மழை பெஞ்சிட்டு இருக்கேன் நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க நீ வரப்போ வந்து மழை பெஞ்சிருக்கோல்ல குடை கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு இல்லை இல்லை நான் குடெல்லாம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் சொல்கிறாங்க வேணாம் நான் என்னோடய தரேன் நீங்கள் வந்து கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காரு இல்லை இல்லை நான்லாம் யார்கிட்டயும் எதையும் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தியாக இப்போ மழை நின்றுருச்சு இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஹீரோன்னு அப்படியே வந்து வராங்க அவங்க கொண்டு வந்த குடையை அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க ஸோ இதை ஜெனல் வழியாக வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு ரூபாய் சிரிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கொண்டு வந்த அந்த கஞ்சியை வந்து அப்படியே வந்து எடுத்து அந்த அவர் பாட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்காரு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த ரிஹர்சல் பண்ணுற இடத்துக்கு வந்து போயிடறாங்க எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து கேட்டுருக்காரு நான் சும்மா காற்று வாங்குறதுக்காக அங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹீரோயின் படுக்க சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ஹீரோ வந்து அப்படியே வந்துடுறாங்க என்ன இவ்வளோ சிக்கத்துலேயே குணமடைஞ்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் இங்கே இருக்க ஒருத்தவங்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அவங்க என்னை வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அப்போ ஹீரோயின் படக்க வந்து சிரிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிஹர்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அப்படியே பேசிட்டேன் எடுத்து போயிட்டுருக்காங்க நான் வந்து கேள்விப்பட்டேன் நீ எப்பயுமே வந்து டைமில் வருஷ வருஷம் வந்து நீ வந்து உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படம் சொல்லிட்டு இருக்காங்க அதுவா ஆக்சுவலாக இந்த டைமில் தான் வந்து எங்கள் அம்மாவோடைய இறந்த நாள் வந்து இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து லீவ் போட்டுக்குவேன் நான் வந்து சின்ன வயசாக இருக்கப்போ அஞ்சு வயசுலேயே இருக்கப்பவே வந்து எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க ஸோ அதனால் எங்கள் அம்மாவோட நான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணதே கிடையாது அவ்வளோ அதிகமாக அப்பாவும் வந்து எனக்காக வந்து மூணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒன்று சொல்லிட்டுருக்காரு நான் வந்து இது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா நீ வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கூடாதுல்ல அதனால தான் சொன்னேன் மற்றபடி நீ வந்து வேறு மாதிரிலாம் வந்து நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ ஒன்று சொல்லிட்டுருக்காரு கண்டிப்பாக அம்மா வந்து உனக்காக வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை உன்னோடைய அந்த லெட்டர்லாம் படிக்கிறதுக்கே வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது நிறைய நீ லெட்டர் எழுதி வச்சிருக்க ஸோ அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கே எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ உனக்கு வந்து இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்டிருக்காங்க ஆமாம் எனக்கு பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்டிருக்காங்க அதாவது ட்ராமாலாம் எழுதுறது பற்றி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு சொல்கிறாரு சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க ரொம்பவே தேங்க்யூ என்னை வந்து பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து கஞ்சியெலாம் கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு அது மட்டும் இல்லை என்னோட லிட்ரேச்சரை வந்து உனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் வந்து உங்களை ரிகர்சல் பண்ணிருக்காங்க ஸோ அப்போ வந்து போலீஸ்லாம் வந்து அப்படியே இருந்துக்காக இருக்காங்க ஸோ அப்போ வந்து டோரை வந்து நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணுறாரு அப்படியே தடப்படலாம் வந்து அவர் உள்ளே வராரு என்ன எந்த ஒரு பேனஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டிருக்காரு ஸோ அப்போ வந்து நீ என்ன கொரியனா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து இந்த டொமேட்டோ இருக்கார்ல ஸோ அவர் வந்து போய் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு ரிகர்சலுக்காக தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்போ நீ வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவன் இவன் வந்து கொரியனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு ஆமாம் நாங்கள் எல்லாருமே கொரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டுருக்காரு ஃபர்ஸ்ட்டு வந்து தாய்மொழியில் பேச அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க ஆமாம் என்னோட கொரியா தான் வந்து என்னுடைய வந்து தாய் லாங்குவேஜ் ஸோ அதனால் நான் அதில் கொரியனில் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டுருக்காரு ஸோ அதுக்கேட்டு வந்து அந்த ஆஃபீஸர் கோவம் இருக்குது துப்பாக்கி எடுத்துடுறாங்க நான் சொன்னேன் தாய்மொழியில் வந்து பேசுன்னு சொல்லி எதுக்காக வந்து கொரியனில் லாங்குவேஜில் பேசிகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து துப்பாக்கியை வந்து நீட்டுறாரு ஸோ அதைக்கேட்டு டொமேட்டோ வந்து இல்லை சார் அவர் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட்லாம் கிடையாது ஜாப்பானீஸில் பேசிருக்கார் அவர் வந்து இப்போதான் கற்றுக்கிட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு பத்தியா அந்த புக் வந்து அவர் கிடைச்சது அவர் கையில் என்னது இது கிம் யாங்ஸ் டெத்துன்னு என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க இதுதான் சார் நாங்கள் வந்து பண்ண போற ஸ்கிரிப்டு நாங்கள் இதை பற்றி தான் வந்து ரோல் பிளே வந்து ட்ராமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்து டொமேட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கு எல்லாத்தையும் அவங்க பாட்டுக்கு அப்படியே தேடிட்டு அப்படியே அவர் வந்து ரொம்ப அந்த புக் எல்லாத்தையும் அவர் காலையில் எட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்காரு ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ சமயம் கோவது ஆனால் வந்து டொமேட்டோ வந்து அப்படியே வந்து தடுத்து அப்படியே நிறுத்தி வச்சுருக்காரு நம்ம ஹீரோவை அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் எந்த ஒரு தடயமும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் இருக்காங்க சரி எந்த ஒரு விஷயமும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீ வந்து அசால்ட்டாலாம் இருந்துடாத நான் எப்போ வேணால் வருவேன் நான் வந்தேன்னா வந்து ஏதாவது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது நீ வந்து இந்த மாதிரி வந்து மக்களுக்கு புரட்சி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸ் சொல்லிட்டு வந்து போயிடுறாரு மிரட்டிட்டு போயிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வந்து மீட்டிங் போடுறாங்க சரி நம்மளோட ஒப்பீனியன்லாம் வந்து சொல்லுங்கள் இதுக்கப்புறமும் வந்து நம்ம இந்த ட்ராமாவை வந்து தொடரலாமா இல்லை வந்து இங்கேயே முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மியாங் வந்து கேட்டிருக்காங்க இல்லை எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூ வந்து இருக்காங்க அது இந்த மாதிரி வந்து மறுபடியும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு ஏன்னா போலீஸ் ஆஃபீஸருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து இந்த அஷ்ஷனுக்காக வந்து ரொம்ப தீவிரமாக நம்ம வந்து இறங்கியெல்லாம் எதுவும் செய்யலை நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ராமா தான் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து இந்த பிரச்சனையும் வராதுன்னு வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ ஆனாலும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி மறுபடியும் பிரச்சனை நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இது வந்து நம்ம கிடச்ச பாக்கியம் நம்பளோடய தாய்நாட்டிலே வந்து நம்ம போய் இப்போ வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த ட்ராமாவை போய் நடிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிடைச்ச பாக்கியம் வந்து யார் வந்து மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கேட்டிருக்காங்க என்ன ரிகர்சலுக்கு வந்து ரெடி சொல்லி அவர்கிட்ட வந்து ஆனா ரெடி ஆர அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு பாத்தீங்களா அவரே வந்து ரெடியாருன்னு சொல்லிட்டாங்க நம்ம எல்லாருமே வந்து இந்த ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹீரோயின்னு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து சப்போர்ட்டும் பண்றாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து அப்படியே சந்தோஷப்படுறாரு ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவோ ஹீரோயினோ அப்படியே நடந்து போயிடுச்சுருக்காங்க நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நினச்சேன் ரொம்ப இது வந்து முட்டாள்தனம் ஏன்னா நம்ம இது மாதிரி புரட்சி பண்ணுறது நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு புரட்சி பண்ணுறது முட்டாள்தனம் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த எண்ணத்தையும் நீ வந்து மாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதை கேட்டு ஹீரோ சொல்கிறாரு என்னோடைய இந்த ட்ராமாவில் இருக்கிற அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சிட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே சிரித்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோவே எடுக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியோ ரெண்டு மாதம் கடினோட பிறகு நம்ம வந்து இந்த எல்லாத்தையும் பண்ணியாச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஜோஷன் அந்த இடத்துக்கு போகிறோம் அங்கே போய் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் பத்து சிட்டியில் வந்து நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்காரு நமக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண அந்த டொமேட்டோக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோன் சொல்லிட்டுருக்காரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஷிப்பில் போய்ட்டுருக்காங்க ஸோ ஹீரோ படுக்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஹீரோயின் வந்து பக்கத்தில் நின்று நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜோஷன்லேருந்து நான் இங்கே டோக்கியோ வராப்ப வந்து இதே கிளைமேட் மாதிரி தான் இருந்துச்சு நான் இங்கே வந்து வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி ரொம்பவே யோசித்தேன் தான் நான் வந்து பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு எண்ணம் தோணுச்சு ஸோ அதனால் நான் வந்து அதை கற்றுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அவங்களோட விஷயத்தை பற்றி வந்து ஹீரோயின் வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ப பெர்ஃபாமன்ஸ்க்கான அந்த இன்விடேஷனையும் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அவங்க எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே வந்து அந்த ட்ராமாவையும் வந்து அவங்க நான் நடிச்சுட்ருக்காங்க ஸோ அதை வந்து போலீஸ் ஆஃபீஸரும் ரெண்டு பேர் வந்து அப்படியே பார்த்துட்டு அதை பற்றி அப்படியே அவங்க அவங்க படத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த டிராமா முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் படக்கு ரொம்ப நர்வஸாக இருக்காங்க என் நெக்ஸ்ட் நான் அந்த நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நர்வஸாக இருக்காங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நினச்சிருக்காங்க ஸோ அப்போ ஹீரோ சொல்கிறாரு நீ எப்பயும் போல் ரிகர்சல் பண்ணுற மாதிரி எங்கேயும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து இங்கே கூடிய இங்கேயே நில்லு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க கவலைப்படாத நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் படகு அப்படியே இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பாடுறதே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து நான் போ வந்து அப்படியே வந்து அவர் பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த டேவெல்லாம் முடிஞ்சிச்சு கடைசி பர்ஃபார்மன்ஸும் இந்த டென்த்து பர்ஃபாமன்ஸும் வந்து பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கான செலிப்ரேஷனாக வந்து அங்கே எல்லாம் வந்து பார்ட்டிலாம் நடந்துட்டு இருக்குது ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சு அப்படியே வந்து எல்லாமே ரசிச்சிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோ பாடக்கங்க வந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து மியாங் கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க சரி எப்படியோ வந்து நம்ம ட்ராமாவும் முடிச்சாச்சு நீ வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு சாரி நான் அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கவே கூடாது நீ தான் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் உன்னுடைய சொந்த ஊருக்கே போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு சரி நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்ருக்காரு நானா நான் வந்து இங்கே கொரியாவுக்கும் போகாமல் இந்த இந்த டோக்கியோலேயும் இல்லாமல் நான் வந்து ஒரு வேறு மற்ற இடத்துக்குலாம் போய் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு நீ எங்கே போனாலும் நீ வந்து ஒரு நல்ல எழுத்தாளராக ஆவ அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அப்போ ஹாங் வந்து ஹியூவோ வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்றாரு என்னையா கூப்பிட்ற சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டு அப்படியே ஹியூ வந்து டான்ஸ் ஆட போயிடுறாங்க நம்ம ஹீரோயினையும் வந்து சரி ஹீரோக்கு டான்ஸ் ஆட கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவங்க படகு அப்படியே போகிறாங்க ஸோ அந்த டைமில் நான் இப்போ வந்துடுறாரு எங்க கூட ஆடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படியே டான்ஸ் அவர் படகு வந்து ஆடுறாரு இந்த பக்கம் ஹீரோ வந்து இந்த ஷோ கடைசி ஷோவும் வந்துருச்சு இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இனிமேல் மீட் பண்ண போகிறது இல்லை நான் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் டான்ஸ் ஆடுறதே வந்து அவர் பாட்டுக்கு அப்படி வந்து பார்த்துட்டு இருக்காரு இந்த பக்கம் நான் பண்ணு சொல்லிட்டு இருக்காரு நீ வந்து யூஜினை வந்து விரும்புறியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு ஏன் விரும்பக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டிருக்காங்க இல்லை நீ வந்து விரும்பினா நீ தான் ரொம்பவே வந்து ஹர்ட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு எதனால அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அந்த டைம்ல வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்துட்டு இந்த டீமுக்கோட லீடர் யாருன்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போறாரு நீதானா தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்றாங்க நாம தான் இந்த ட்ராமாவை நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்கும் அப்ரூவல் வாங்கிட்டு தான் நடித்தோம் அப்புறத்துக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு மியாங் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு வார்த்தை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டோமாமா இந்த நாட்டுக்கு அகெயின்ஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதனால தான் வந்து நம்ம யூஜியை போட்டு அடிக்கிறாங்களாமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாமா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாரும் அப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க சரி நாமளும் வந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு அப்படியே அவங்களாம் கிளம்பி போயிடாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஹீரோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போகலான்ட்டு அவங்க படுக்க கேட் கிட்டே நின்றுட்டுருக்காங்க ஸோ இப்படியே டெய்லியும் வந்து நம்ம ஹீரோயின் படுக்க அந்த கேட்கிட்டேயே வந்து நின்றுட்டு நின்றுட்டு போயிடுறாங்க ஸோ ஹீரோவை இந்த பக்கம் போட்டு செமையாக வந்து அடிச்சிடறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் அவர் வந்து அப்படியே சட்டலாம் ரத்தத்தோட அப்படியே வந்து அவர் படுக்க உக்காந்துட்டுருக்காரு ஸோ ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோவை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவர் படுக்க வந்து வெளியே வந்துட்டுருக்காரு அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்து பார்த்துடுறாங்க ஹீரோட நிலைமை பர்த் ஹீரோயின் அப்படியே வந்து கதறி கதிரை அழுகிறாங்க ஸோ அப்படியே இவங்க நேர நேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதோட இந்த எபிசோட் முடிது நெக்ஸ்ட் எபிசோட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாகவே இந்த ட்ராமாவில் மூணு எபிசோட் தான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ச் திஸ் வீடியோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க